Hi friends, hello, welcome to our Cook with Friends channel. இன்னைக்கு நம்ம வீட்ல என்ன லஞ்ச் பாக்ஸ் மெனுன்னு பார்க்கலாம் வாங்க. மீல் மேக்கர் குஸ்கா எக் சால்னா சப்பாத்தி. இப்போ வாங்க நம்மளோட லஞ்ச் ப்ரிப்பரேஷன் எப்படி இருந்துச்சுன்னு பார்க்கலாம். எக் சால்னாக்கு முட்டை வேக வச்சாச்சு, மீல் மேக்கரும் வேக வச்சாச்சு. நம்ம வெங்காயத்தை காலி எல்லாம் கட் பண்ணி எடுத்து வச்சுக்கிட்டோம். சீரக சம்பா ரைஸ் ஒரு ஹாஃப் அன் அவர் ஊற வச்சுருக்கேன். நம்மளோட மீல் மேக்கரும் நல்லா வெந்து வந்துடுச்சு. இப்போ நம்ம சால்னாக்கான மசாலாஸ்லாம் ரெடி பண்ணிக்கலாம். புதினா வாஷ் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். லெமன், வெங்காயம், தக்காளி எல்லாம் கட் பண்ணியிருக்கேன். குஸ்கா வெந்துட்டுருக்கு. இப்போ எக் சால்னாக்கான கிரேவி வதக்கிட்டுருக்கேன். வெங்காய, தக்காளி, இஞ்சி பூண்டு பேஸ்ட், மசாலாஸ் எல்லாம் ஆட் பண்ணி தண்ணி ஊற்றி நல்லா கொதிக்க வைக்கணும். ஒரு 5 to 10 minutes நல்லா வேகட்டும். இப்போ நம்ம இந்த ஸ்டேஜில் புதினா ஆட் பண்ணிக்கலாம். டென் மினிட்ஸ் வெந்து வந்துடுச்சு. பாருங்கள் மேலே எண்ணெய் பிரிஞ்சு வந்திருக்கு. இப்போ நம்ம மசாலா அரைச்சிக்கலாம். கசகசா, முந்திரி, மிக்சி ஜாரில் கசகசா, முந்திரி, கலக்காய், தேங்காய் எல்லாம் போட்டு நல்லா ஒரு ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சிக்கணும். இப்போ நம்ம எக் சால்னாக்கு தேங்காய் அரைச்சி ஊற்றியாச்சு. தேங்காய் அரைச்சிட்டு ஒரு 5 minutes வேக வச்சு நிறுத்திட்டால் போதும். நம்மளோட எக் சால்னா ரெடி ஆயிடுச்சு. முட்டையும் வேக வச்சு கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கோம். நம்மளோட குஸ்காவும் ரெடி ஆயிடுச்சு. இன்றைக்கி நம்ம ஒரு மிக்சட் ஃப்ரூட் ஜூஸ் பண்ணியிருக்கேன். போமோக்ரானேட், கிவி, ஆப்பிள், வாட்டர்மெலான் எல்லாம் மிக்ஸ் பண்ணி இன்றைக்கி ஒரு ஃப்ரெஷ் ஜூஸ் ரெடி பண்ணியிருக்கேன் லஞ்சுக்காக. நம்மளோட ஃப்ரெஷ் ஜூஸும் ரெடி ஆகிடுச்சு. இதுதான் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி எங்கள் வீட்டில் லஞ்ச் பாக்ஸ் மெனு. உங்கள் வீட்டில் என்ன லஞ்ச்னு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.